பாலக்கோட்டில் பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்ததற்கு பதிலடியாக பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்திய வான் எல்லைக்குள் பாகிஸ்தான் போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்து தாக்க முயன்றன அப்போது பாகிஸ்தானின் எஃப் பதினாறு போர் விமானத்தை இந்திய பைலட் அபிநந்தன் மிக் இருபத்தி ஒன்று விமானத்தில் விரட்டிப்போல் சுட்டு வீழ்த்தினார் எதிர்பாராத விதமாக நம்ம மிக் இருபத்தி ஒன்று விமானத்தை பாகிஸ்தான் விமானங்கள் சுட்டன நல்ல வேளை பாராசுட்டில் குதித்து அபிநந்தன் தப்பினார் அமெரிக்கா தயாரித்த எஃப் பதினாறு ரக போர் விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு முதல் பயன்பாட்டில் உள்ளது ரஷ்யா தயாரித்தளித்த நம்ம மிக் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு முதல் பயன்பாட்டில் இருக்கு மிக் இருபத்தி ஒன்று விமானத்தில் உள்ள தொழில்நுட்பங்களை அவ்வப்போது மேம்படுத்தினாலும் அதைவிட வலிமையானது எஃப் பதினாறு என்பதை மறுக்க முடியாது மிக் இருபத்தி ஒன்றை ஒப்பிடும்போது எல்லா விதத்திலும் எஃப் பதினாறு ஒருபடி மேலேதான் அப்படி இருக்கும்போது எஃப் பதினாறை மிக் இருபத்தி ஒன்றில் இருந்து அபிநந்தன் சுட்டு வீழ்த்தியது பெரும் வியப்பை தருகிறது என விமானப்படை முன்னாள் தளபதி சொன்னார் இதன் மூலம் எஃப் பதினாறு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய முதல் வீரர் என்ற பெருமை அபிநந்தனுக்கு கிடைச்சிருக்கு சரி இந்த அளவுக்கு திறமை வாய்ந்த அபிநந்தன் எப்போ பணிக்கு திரும்புவார்னு இப்போதைய விமானப்படை தளபதி தனோவா கிட்ட கேட்டோம் மருத்துவ ரீதியாக அபிநந்தன் ஃபிட்டாக இருப்பது உறுதியானால் உடனடியாக விமானத்தை ஓட்டலாம் போர் விமானத்தை இயக்க உடல் தகுதி ரொம்ப முக்கியம் அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது என்றார் தாளபதி தனோவா வெதர் இளைஸ் அகேன் ஆர் நோ டிபென்ட் ஆன் இஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் மெடிக்கல் செக் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் இஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சாதனை வீரன் அபிநந்தன் முழு உடல் தகுதி பெற்று மீண்டும் போர் விமானத்தை இயக்க பிரார்த்திப்போம் இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸ்க்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும்